سبحانه وتعالى அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புகழ் மாளிகை சூட்டினார். ஆயிஷா சித்தியகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணாகுணங்கள் எவ்வாறு இருந்தது என்று கேட்கப்பட்டது. என்ன சொன்னார்கள் அவர்கள்? கால குலுகுல் குர்ஆன். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குணாகுணங்கள் அத்தனையும் குர்ஆனாகவே இருந்தது என்று சொன்னார்கள். இதற்கு இமாம்கள் கருத்து சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், ஆயிஷா நாயகி என்ன சொல்லியிருக்க வேண்டும், ரசூலுல்லாஹ்வுடைய குணாகுணங்கள் எவ்வாறு இருந்தது என்று கேட்கப்பட்ட நேரத்தில் ஆயிஷா நாயகி என்ன சொல்லியிருக்க வேண்டும், ரசூலுல்லாஹ்வுடைய குணாகுணங்கள் அல்லாஹ்வுடைய குணாகுணங்களாக இருந்தது என்று சொல்லியிருக்க வேண்டும். அப்படி சொல்லாமல் அவருடைய குணாகுணங்கள் குர்ஆனாக இருந்தது என்று சொன்னதற்கு காரணம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அவ்வாறு சொல்வதற்கு அவர்கள் விற்கப்பட்டார்கள். இதனாலே தான் ரசூலுல்லாஹ்வுடைய குணாகுணங்கள் குர்ஆனாக இருந்தது என்று சொன்னார்கள். அப்படியானால் அந்த குர்ஆனையே தனது குணமாக ஆக்கிக்கொண்ட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லும் செயற்பாடுகளும் மூஜிஸா என்பதிலே சந்தேகம் இருக்கின்றதா? வர முடியாது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணாகுணங்கள் குர்ஆனாக இருக்கும் பொழுது அந்த குர்ஆனை எழுதி முடிப்பதற்கு அந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய கருத்துக்களை எழுதி முடிப்பதற்கு ஏழு கடல் தண்ணீரை மையாக்கினாலே எழுதி முடிக்க முடியாது என்று குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அந்த குர்ஆனை தனது குணமாக கொண்ட ரசூலுல்லாஹ்வுடைய மதிகை அவருடைய புகழை அவருடைய கீர்த்தியை எவ்வாறு எழுதி முடிக்க முடியும்? முடியவே முடியாது. ஏன்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்தஸ்திலே உயர்ந்து கொண்டே போகிறார்கள். நாயகமே, முன்னைய நிமிடத்தை விட பிந்தைய நிமிடம் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான் அல்லவா. எதரப்பாவில் கமாலா, ஆரம்பத்திலே இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை விடவும் அடுத்த நிமிடத்திலே ரசூலுல்லா அவர்கள் அந்தத்தையே உயர்கிறார்கள். இப்படி அவர்கள் அந்தத்தையே உயர்ந்து கொண்டே போகிறார்கள். நாளுக்கு நாள், நிமிடத்துக்கு நிமிடம், மாதத்துக்கு மாதம், வருடத்துக்கு வருடம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னத்திலே உயர்ந்து கொண்டு போகும் பொழுது அவருடைய மதுகைக்கு என்ன முடிவு இருக்கிறது? அவர்களை அளவோடு புகழ வேண்டும் என்று ஒரு சாரார், அவர்களை புகழவே கூடாது என்று ஒரு சாரார். ரசூலுல்லாஹ்வுடைய புகழுக்கு மற்ற திட்டம் இல்லை என்று இருக்கும் பொழுது அளவோடு புகழுங்கள் என்றால் எந்த அளவுக்கு என்றாலும் சொல்ல வேண்டும் அல்லவா? சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கமாலியத்தில் அவர்கள் உயர்ந்து கொண்டு போகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய புகழுக்கு முடிவு கிடையாது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள், ஐங்கால தொழுகை பேணுதோடு தொழுதார்கள், சுன்னத்தான தொழுகைகளை தொழுதார்கள், நபியான வணக்கங்களை புரிந்தார்கள். அப்படியானால் இந்த வழக்க வழிபாடுகள் அத்தனை இவர்களுக்கு கட்டாயமா? இல்லை. அவர்களுக்கு அந்த இபாதத்துக்கள் குல்பத்து கிடையாது, தக்லீஃபு கிடையாது. ஏன் இபாதத்தை செய்தார்கள்? அவர்கள் இபாதத்தை செய்யாவிட்டால் நாங்கள் இபாதத்தை செய்ய மாட்டோம், எங்களுக்கு வழிகாட்டி அவர்கள், ஆகவே இபாதத்தை செய்தார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுக்கும் நன்றி உடையவனாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள், அதனால இபாதத்தை செய்தார்கள். இதை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அருள்மறையிலே சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறான்? ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக கப்ல துலூஇ ஷம்ஸி வ கப்ல குரூபிஹா. நாயகமே, நீங்கள் சூரியன் மறைந்ததற்கு முன்பதாகவும் மறைந்ததன் பின்பதாகவும், அதாவது ஐங்கால தொழுகையை அதற்குரிய நேரத்திலே நீங்கள் தொழுங்கள், லஅல்லக தர்வா, அதை கொண்டு நீங்கள் புரிந்து கொள்வதற்காக வேண்டி, லஅல்லி அர்வா, நான் புரிந்து கொள்வதற்காக வேண்டி என்று சொல்லவில்லை, நீங்கள் புரிந்து கொள்வதற்காக வேண்டி நீங்கள் தொழுங்கள் என்று சொன்னார், நான் புரிந்து கொள்வதற்காக வேண்டி நீங்கள் தொழுங்கள் என்று சொல்லவில்லை.
அப்படியானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இபாதத்திலே குல்வத்து கிடையாது, தக்லீஃபும் கிடையாது, கற்பூத்தல் கிடையாது. ஆகவே அவர்கள் இபாதத்தை செய்ததெல்லாம் அல்லாஹ்வுக்கும் நன்றிகளை செலுத்துவதற்கும் எங்களுக்கு வழிமுறையாக அமைவதற்கும் தான். அப்படியானால் அந்த ரசூலுல்லாவை பார்த்து எங்களை போன்ற சாதாரண மனிதர் என்று எடை போட முடியுமா என்பதை சிந்தனை செய்து பாருங்கள். எங்களுடைய இபாதத்துக்கள் அத்தனையும் எங்களுடைய பாவங்கள் தென்னகுத்தமாக்கப்படுவதற்கு, ரசூலுல்லாவுடைய இபாதத்து அவருடைய பாவங்கள் தென்னகுத்தமாக்கப்படுவதற்காக இல்லை. ஏன்? அவர்கள் பாவமே செய்யாதவர்கள், பாவமே செய்யாதவர்கள். இப்படி இருக்கும் பொழுது ரசூலுல்லாவை எங்களை போன்ற சாதாரண மனிதர் என்று எடை போட முடியுமா? அருமையாலேகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய பார்வையை விட்டும் மறைந்துதான் இருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு எங்களுடைய நிலைப்பாடு ஒன்றும் தெரியாது என்பது அர்த்தமா? எங்களுடைய பார்வையை விட்டும் மறைந்திருக்கிறார்களே தவிர எங்களை பற்றிய செயற்பாடுகள், நாங்கள் செய்கின்ற செயல்கள், நாங்கள் பேசுகின்ற கட்சிகள் இவைகள் அத்தனையும் ரசூலுல்லாஹ்வுக்கும் மறைந்தது அல்ல. நாயகம் சல்லல்லாஹுலே சொல்லுகின்றார்கள், என்னுடைய உம்மத்தினர்கள் செய்யக்கூடிய எல்லா செயற்பாடுகளும் ஒவ்வொரு திங்கட்கிழமையிலும் ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் எனக்கு எடுத்து காண்பிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். இதனாலே என்ன சொன்னார்கள்? ஹயாத்தி ஹை உள்ளக்கும், நான் உலகத்திலே உயிரோடு வாழ்வதும் உங்களுக்கு சிறந்தது, இந்த உலகத்தை விட்டு நான் மறைந்து விடுவதும் உங்களுக்கு சிறந்தது. ரசூலுல்லாஹ் எங்களுடைய பார்வை விட்டும் மறையாவிட்டால் இன்னமும் குர்ஆன் இறங்கிக் கொண்டிருக்கோம், எங்களால் பின்பற்ற முடியுமா? முடியாது. அப்ப குர்ஆனுக்கு ஒரு முடிவு வேண்டும், அது இதோடு பிளவுதான் என்று ஆக வேண்டும். இதனாலே 63 வயதாகும் பொழுது ரசூலுல்லாஹி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னின் பக்கம் அழைத்துக் கொண்டான். ஏன்? உம்மத்தின் மீது ரஹமத்துக்காக. விநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தை விட்டு மறைந்தார்கள் தான், ஆனால் எங்களுடைய பார்வையை விட்டும் மறைந்திருக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய பார்வையை விட்டும் நாங்கள் மறையவில்லை. இதனாலேதான் ஹயாத்தி ஹைருள்ளக்கும் வமமாத்தி ஹைருள்ளக்கும், நான் உலகத்திலே வாழ்வதும் உங்களுக்கு சிறந்தது, நான் உலகத்தை விட்டு மறைந்து விடுவதும் உங்களுக்கு சிறந்தது என்ற பொழுது சஹாபா பெருமக்கள் கேள்வி எழுப்பினார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, நீங்க உலகத்தில் வாழ்வது சிறந்தது என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும், ஆனால் நீங்கள் மறைந்து விடுவது சிறந்தது என்று சொல்கிறீர்களே, அது என்ன என்று கேட்ட பொழுது, நான் உலகத்தை விட்டு மறைந்து விட்டால் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்களும் தீய அமல்களும் எனக்கு எடுத்து காண்பிக்கப்படும், அப்படி எடுத்து காண்பிக்கப்படக்கூடிய நேரத்தில் நீங்கள் செய்த நல்ல அமல்களை நான் கண்டால் அல்லாவை புகழ்வேன், அல்லாவை துது செய்வேன், அவனுக்கு நன்றி செலுத்துவேன். அதே நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பாவமான காரியங்கள் எனக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டால் உங்களுக்காக வேண்டி நான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிடத்தில் பிழை கொடுக்க தேடுவேன் என்று சொன்னார்கள். அப்படியானால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய பார்வை விட்டு மறைந்திருந்தாலும் நாங்கள் செய்யக்கூடிய பாவமான காரியங்களுக்காக வேண்டி எங்களுக்காக வேண்டி அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா பிழை கொடுக்க தேடுகிறார்கள் என்றால் இன்னும் ரஹமத்தாகத்தான் எங்களுக்கு இருக்கிறார்கள், இன்னும் ரஹமத்தாக இருக்கிறார்கள். இதனாலேதான் உமா அர்ஸல்நாக இல்லா ரஹமத்தல் ஆலமீன், நாயகமே உங்களை அகிலத்தாருக்கு நாங்கள் அருக்கொலையாக அனுப்பி வைத்தோம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அருள்மறையிலே சொல்லிக் காண்பிக்கின்றான். ஆகவே நாங்கள் செய்யக்கூடிய பாவமான காரியங்களுக்காக வேண்டி ரசூலுல்லா எங்களுக்காக வேண்டி அல்லாஹு தஆலாவிடத்தில் பிழை கொடுக்க தேடுகிறார்கள். இதனாலே பொமனிகள் தகது அண்ணன் நபிய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா நஃப பிஹி பஅத மௌதிஹி ஃபஹு கல் ஆஹாதி ஃபஹு லாலுல் முனில் என்று இமாம்கள் தீர்ப்பு வழங்கினார்கள். ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு மறைந்து விட்டால் அவர்கள் மூலம் எந்த பிரயோஜனமும் எங்களுக்கு கிடையாது, உலக மக்களுக்கு கிடையாது, அவர்கள் மூலம் எந்த பிரயோஜனமும் கிடையாது, அவர்கள் சாதாரண மனிதரை போன்றுதான் என்று யாராவது ஈர்த்து காந்து கொள்வானே ஆனால் அவன் வழிகட்டவனும் வழி கெடுப்பவனுமாக இருக்கும் என்று இமாமுல் தீர்ப்பு வழங்கி வைத்திருக்கிறார்கள். ஆகவே அன்பு சகோதரர்களே, ரசூலுல்லாவை எங்களைப் போன்ற சாதாரண மனிதர் என்று கருதுவது
ஈமானுக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்பதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி யார் சொல்கிறார்களோ